வெல்கம் யால் இன் சகாயதேவி கிச்சன். இன்னைக்கு நார்த்தம் பழம் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஊறுகாய் வந்து யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான ஊறுகாய் இது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிடலாம், இன்ஸ்டண்ட் ஊறுகாய் இது. நார்மலாக வந்து நம்ம இந்த நார்த்தம் பழத்துலையாவது இல்லைன்னா நார்த்தங்காயாவது ஊறுகாய் போடணும்னா அதை வந்து ஒரு வாரமாவது ஊற வைக்கணும். அதே மாதிரி பச்சடி பண்ணால் கூட நம்ம ரொம்ப நேரம் அது வந்து வேக வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஊறுகாய் வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறேன். மூணு பெரிய சைஸில் மூணு நார்த்தம் பழம் எடுத்திருக்கேன். இந்த நார்த்தம் பழத்தில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி நான் ரெண்டு சைடும் நல்லா கட் பண்ணிவிட்டு தோலை உரித்து எடுத்துக்க போகிறேன். நல்லா தோலை உரித்து எடுத்துக்கலாம். இந்த நார்த்தம் பழத்தில் வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. இந்த நார்த்தம்பழத்தோட ஜூஸ் நம்ம எடுத்து சாப்பிடும்போது மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு அந்த மூட்டு வலி வந்து நல்லா கியூர் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தியை கூட இந்த நார்த்தம்பழம் வந்து நம்மளுக்கு அதிகரித்து கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா நார்த்தம்பழத்தையும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு விசிபிளாக தெரிகிற இந்த சீடெல்லாம் எடுத்து போட்டுடலாம். எடுத்து போட்டுட்டு இதை தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் நான் வந்து 4 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கடுகு பொரிய விட்டுடலாம். நல்லா கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிக்கணும். இப்போது நான் காஞ்ச மிளகாய் கிளி போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாவும் நல்லா வறுபடணும். இந்த நார்த்தம் பழம் வந்து சில ஊர்களில் வந்து ஈஸியாக கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நார்த்தம் பழத்தில் இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு சாப்பிடுங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து தாளித்ததுக்கப்புறமா 4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்தேன். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க இந்த சிட்ரான் ஃப்ரூட்டை வந்து இதில் சேர்த்துக்கணும். நான் வந்து ஏற்கனவே இந்த நார்த்தம் காயில் வந்து பச்சடி செஞ்சு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதோடய லிங்க்கும் நான் வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அந்த பச்சடியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து இந்த நார்த்தம் பழத்தை வந்து நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் நடக்கும்போது இந்த மாதிரி நார்த்தம் பழம் இருந்தால் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ஊறுகாய். எப்போவுமே மாங்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய் போடுறதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு இந்த நார்த்தங்காய் பழத்தில் வந்து ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நல்லா கலந்துடணும். கலந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ வந்து நான் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல. அந்த ஃப்ரூட்டில் இல்லை, அந்த தண்ணியிலே வந்து நல்லா இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகணும். 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு வேக விட்டுடலாம். வேக விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பழத்தில் வந்து நேச்சுரலி நல்ல புளிப்பும் இருக்கும், கொஞ்சமாக ஸ்வீட் டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஜீரகப்பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப வாசனையில் வந்து சேர்க்கக்கூடாது. அதாவது பெருங்காயம், ஜீரகம்லாம் ரொம்ப நம்ம சேர்த்தா இந்த ஒரிஜினல் சிட்ரான் ஃப்ரூட்டோட வாசனை வந்து போயிடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சிட்ரான் ஃப்ரூட் வந்து நல்லா வெந்துருச்சு. நார்த்தம் பழம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஊறுகாவை வந்து சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா பருப்பு குழம்பு, சாம்பார், ரசம் சாதம் எல்லாத்துக்கூடையும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த நார்த்தம் பழத்தோட தோல் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை கூட நம்ம வேக வச்சு பச்சடி மாதிரி செஞ்சுக்கலாம். ஊறுகாவும் போட்டுக்கலாம். அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.